நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க, பெட்ரோலுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதுங்க உங்களுக்குங்க, பேட்டரி வாரண்டியில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா பைக் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும். பேசுங்க நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வோல்டேஜ் உங்களுக்கு இருக்குங்க காமிக்குங்க கரண்ட்டுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்னு காமிக்கும், மீன் லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடானு காமிக்குங்க. லோ ஸ்பீடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுன்னு காமிக்குங்க, ஹை ஸ்பீடில் ரெண்டுன்னு காமிக்குங்க உங்களுக்குங்க. இப்போ பிரேக் சென்சார் ஆனில் இருக்குது உங்களுக்கு, பிரேக் சென்சார் நம்ம எடுத்துகிட்டோம்னா உங்களுக்கு சென்சார் போயிருக்கு உங்களுக்கு. சென்சார் போயிருக்கு கொஞ்சம் சார்ஜர் கிட்டோட வந்துருங்க, சார்ஜர் கிட்டோட வந்துருங்க உங்களுக்குங்க. நம்ம சார்ஜர் பார்த்திங்கன்னா இது நம்ம இன்புட்டுங்க உங்களுக்குங்க, இன்புட்டுங்க. இதில் நம்ம இதில் இன்புட் பண்ணிட்டுங்க, நம்ம இது ப்ளக் பாயிண்ட் பார்த்து நம்ம போதும் உங்களுக்குங்க. அந்த மாதிரி இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜர் ரேட்டுக்கு உங்களுக்கு காமிக்குங்க, காமிச்சிருங்க. 25%, 50%, 75%, 100% உங்களுக்கு காமிச்சிருங்க. இது ஆட்டோமேட்டிக் ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு, ஆஃப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் சுற்றிட்டு இருக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் கட் ஆயிரும் உங்களுக்கு, அவுட் புட் கட் ஆயிருங்க. கண்டிப்பாக நம்ம ப்ளக் பாயிண்ட் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணுவோம். தொடர்ந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் போட வேண்டியது? இது நம்ம ஒரு 3 மணி நேரம் சார்ஜர் போட்டு போதும். 3 மணி நேரம் போட்டாக்க நம்ம ஃபுல் சார்ஜர் 100 கிலோமீட்டர் நம்ம ஓட்டிக்கலாம், 100 கிலோமீட்டர் கண்டிப்பாக 100 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். ஃபுல் வண்டி வச்சிருந்தப்ப ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு கம்பல்சரி நான் பெட்ரோல் அடிக்கணும். ஆம்பர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செலவு அப்படியே சேமிப்பாயிடுச்சு. நான் இந்த ஆம்பர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கி 8 மாதம் ஆகுதுங்க, எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நல்லா வெயிட் இழுக்குதுங்க. வண்டியோட சீட் நீளமாக இருக்கிறதுனால ஃபேமிலியோட உட்காந்துட்டு போகிறக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. பெட்ரோலுக்கான செலவு மிச்சமானனால இப்போ எனக்கு இந்த வண்டியே லாபம் ஆயிடுச்சுங்க. இப்போ நினச்ச இடத்துக்கு போகிறோம், பெட்ரோல் பற்றின கவலையே இல்லாமல். வணக்கம் சார். வணக்கம். நம்ம ஷாப் எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்கு சத்தியம்? நம்ம ஷாப் சத்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம அரியப்பமலை ரோடுக்குங்களா, எஸ்பிசி மகள் நேர் ஆப்போசிட். சரிங்க, இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க்குறோம் இல்லைங்க. ஆமாங்க சார். இதில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இது என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், அதாவது பெட்ரோல் வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் சார்? பெட்ரோல் வெஹிக்கிள் விட பார்த்தீங்கன்னா சார், நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள் நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க, பெட்ரோலுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும் உங்களுக்குங்க, பேட்டரி வாரண்டியில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பேட்டரி வாரண்டி அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பைக் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போதும், இன்வெஸ்ட் பண்ண போதுங்க கண்டிப்பாக. இது நம்ம வந்து இப்போ சார்ஜ் போடுறோம், இது ஒரு ஒரு டைம் சார்ஜ் போட்டால் எவ்வளோ கிலோமீட்டர்? இது நம்ம ஒன் டைம் ஒன் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் ஆயிடுச்சுன்னா கம்பெனி கொடுக்குற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டருங்க. நம்ம வெயிட் வச்சு நம்ம ஓட்டும்போது நம்ம கம்பல்சரி நம்ம 100 கிலோமீட்டர் நம்ம கண்டிப்பாக போகணும். சரி, இது என்ன மாதிரி ரேட்டில் இருக்குங்க? இது மாதிரி தான் மாடல் மட்டுங்களா, இதுக்கு அதிகமான மாடல்? இன்னும் அதிகமான மாடல் மொத்தம் நம்ம ஆம்பியர் கம்பெனி பார்த்தீங்கன்னா 2008 இருக்குங்க. 2008 காம்டன் ஃபேன் கம்பெனிக்குங்க, காம்டன் ஃபேன் கம்பெனி கிரீவ்ஸோட மேனுஃபேக்சரிங். ஆமாங்க, 2008 நம்ம ஆரம்பிச்சு. இந்த வண்டியில் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது? ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மெயினாக சென்சார் பிரேக் சென்சார் இருக்குங்க உங்களுக்குங்க, பிரேக் சென்சார் இருக்குது. பிரேக் சென்சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்குங்க. வண்டி ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கணும். நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வோல்டேஜ் உங்களுக்கு இருக்கும் காமிக்குங்க கரண்ட்டுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்னு காமிக்கும், மீன் லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடானு காமிக்குங்க. லோ ஸ்பீடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுனு காமிக்குங்க, ஹை ஸ்பீடில் ரெண்டுனு காமிக்குங்க உங்களுக்குங்க. இப்போ பிரேக் சென்சார் ஆனில் இருக்குது உங்களுக்கு, பிரேக் சென்சார் நம்ம எடுத்துகிட்டோம்னா உங்களுக்கு சென்சார் போயிருக்கு உங்களுக்கு, சென்சார் போயிருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் நம்ம ஏதாவது வண்டியில் ஏதாவது இப்போ ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் எப்படி எப்படி சர்வீஸ் பண்ணுறது? எப்படி சர்வீஸ் நம்ம ஷோரூம்லேயும் நமக்கு எல்லாம் மேக்ஸிமம் இப்போ எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியே தான் இருக்குங்க. நம்ம கம்பெனி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நம்மளே வச்சுருக்கோம் உங்களுக்கு. சார் இது என்னங்க சார்? இது இது நம்ம நார்மல் ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே சார்ஜர் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் சார்ஜர் கிட்டோட வந்துருங்க, சார்ஜர் கிட்டோட வந்துருங்க உங்களுக்குங்க. நம்ம சார்ஜர் பார்த்தீங்கன்னா இது நம்ம இன்புட்டுங்க உங்களுக்குங்க, இன்புட்டுங்க. இதில் நம்ம இதில் இன்புட் பண்ணிட்டுங்க, நம்ம இது ப்ளக் பாயிண்ட் பார்த்து நம்ம போதும் உங்களுக்குங்க. அந்த மாதிரி இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜர் ரேட்டுக்கு உங்களுக்கு காமிக்குங்க, காமிச்சிருங்க. 25%, 50%, 75%, 100% உங்களுக்கு காமிச்சிருங்க. இது ஆட்டோமேட்டிக் ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு, ஆஃப் ஆயிரும். ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் சுற்றிட்டு இருக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக அவுட் புட் கட் ஆயிரும் உங்களுக்கு, அவுட் புட் கட் ஆயிரும். கண்டிப்பாக நம்ம ப்ளக் பாயிண்ட் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணுவோம். தொடர்ந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் போட வேண்டியது? இது நம்ம ஒரு 3 மணி நேரம் சார்ஜர் போட்டு போகிறது போதும். 3 மணி நேரம் போட்டாக்க நம்ம ஃபுல் சார்ஜர் 100 கிலோமீட்டர் நம்ம ஓட்டிக்கலாம், 100 கிலோமீட்டர் கண்டிப்பாக 100 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். 100 கிலோ அப்போ வந்து நமக்கு பெட்ரோல் ரொம்ப ரொம்ப கம்மி கம்மி. நம்ம ஒரு நாளைக்கு நம்ம 100 ரூபா நம்ம செலவு பண்ணால் கூட மாதம் 3000 ரூபா ஆச்சு, 3000 ரூபா ஆச்சு. வருஷத்துக்கு 36000 ரூபா ஆச்சு, 36000 ரூபா. ஆனால் 30000 ரூபா நம்ம மிச்சம் பண்ணால் கூட நம்ம லோன் கட்டி நம்ம வண்டி நம்ம சொந்தமாக வச்சுக்கலாம் உங்களுக்கு. சரி, இதோட ரேட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன? ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் 3 மாடல் இருக்குங்க நமக்கு. ஆமாங்க,
இந்த ஜிஎல்எக்ஸ்னு ஒரு மாடல் இருக்குங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,6500 இந்த மாடலுங்க. இப்போ மேக்னஸ் ஜிஎக்ஸ் இந்த மாடல் இந்த மாடல் இது 1,15 நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமஸ் உங்களுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 1,58 ஆமாம். இந்த ரெண்டு மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹப் மோட்டர் கொடுத்துருப்பாங்க. ஹப் மோட்டர் ஆமாம், வீட்லேயே உங்களுக்கு அட்டாச்மெண்ட் மோட்டருங்க. இது மட்டும் உங்களுக்கு விட் மோட்டர் உங்களுக்கு. சரிங்க சார், இப்போ நம்ம வந்து இதில் வந்து என்ன பேட்டரி யூஸ் பண்ணி பேட்டரி இது பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி உங்களுக்கு எல்லாமே லித்தியம் அயன் பேட்டரி இல்லைங்க. இது மட்டும் லித்தியம் பாஸ்பரஸ் பேட்டரி உங்களுக்கு பாஸ்பரஸ் பேட்டரி ஆமாம் உங்களுக்கு. சரி, வீட்டில் சார்ஜர் பண்ணிக்கலாம். வீட்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம். வீட்டில் சார்ஜர் பண்ணிக்கலாம். சரிங்க சார், இன்னொன்று கேட்க நினச்சேங்க சார், இப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம எவ்வளோ மாதம் நம்ம அதை கட்டணும் இருக்குது அமௌண்ட் கட்ட அமௌண்ட் பார்த்து நம்ம இன்சியல் அமௌண்ட் 5 ரூபா கட்டின போது நம்ம வந்து எடுக்க மாதிரி அப்புறம் மாதம் எவ்வளோ மாதம் நம்ம இன்சியல் அமௌண்ட் போகிறது இப்போ 5 ரூபா கட்டுற மாதிரி ஒரு 4 ரூபா கட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு. 4 ரூபா கட்டுற மாதிரி வரும் கண்டிப்பாக. இதுக்கு வந்து டோட்டலாக வந்து நமக்கு லைசன்ஸும் தேவையில்லை. லைசன்ஸ் இது வந்து முதல்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் வந்துட்டுச்சுங்க. இப்போ வண்டி எல்லா வண்டி எல்லா வண்டியும் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நான் கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் 5 வருஷம் இருக்கும் உங்களுக்கு. பேட்டரி வாரண்டி 3 வருஷம் இருக்கும். பேட்டரி வாரண்டி 3 வருஷம் ஆமாம். அது போக எக்ஸ்டர்னல் வாரண்டி வந்து நம்ம 2 வருஷம் நம்ம போட்டுக்கலாம். 1,000 ரூபா செலவு பண்ணால் எக்ஸ்டர்னல் வாரண்டி நம்ம 2 வருஷம் நம்ம போட்டுக்கலாம். 2 வருஷம் போட்டுக்கலாம். அப்போ நீங்கள் அந்த அந்த இதுக்குள்ளே எப்பயாவது உங்களுக்கு ப்ராப்ளம் எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா புதுசாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன இஷ்யூ பார்த்து நாங்கள் ரெடி எங்களால் ரெடி பண்ணி முடிஞ்சால் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ஹெட் ஆஃபீஸ் ஈரோட்டில் இருக்குங்க. ஈரோட்டில் நாங்கள் கொடுத்து நாங்கள் புதுப்பேட்டை நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு. அந்த மாதிரிங்க. இப்போ இந்த கம்பெனி பேருங்க சார்? இது ஆம்பியருங்க. ஆம்பியருங்க. எத்தனை வருஷமா இருக்குங்க? இது கிட்டத்தட்ட 2008 ஆரம்பிச்ச கம்பெனி. 2008 மொத மொதல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நம்ம விட்ட கம்பெனி உங்களுக்கு இது. இதுதாங்க. கண்டிப்பாங்க. சரிங்க சார். சரி சார், உங்க உங்க ஷாப்ப தொடர்பு கொள்ளணும் எப்படி பண்றீங்க சார்? சார் நம்ம வந்து 5 ரூபாய் கட்டினா போதும். 5 ரூபாய் நம்ம கட்டினா போதும், நம்ம வண்டி எடுத்துக்கலாம். வண்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாங்க. சரிங்க, இப்போ மாசம் எவ்வளவு கட்ட வேண்டியதோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அது நம்ம இன்சியல் அமௌண்ட் பொறுத்துங்க உங்களுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஃபுல் அமௌண்ட் லோன் ஆயிருங்க. அவங்க சிபில் ஸ்கோர் பொறுத்துங்க. ஃபுல் அமௌண்ட் லோன் ஆச்சுன்னா நம்ம முன்பணம் நம்ம கட்ட தேவையில்லை உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம அதிகமாக அமௌண்ட் கொடுத்து நம்ம எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நம்ம வண்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு 50,000 மட்டும் கட்டிட்டு மிச்ச வண்டி நாங்கள் டியூ போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. பெட்ரோல் வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிள் இருந்தாலும் பெட்ரோல் வெஹிக்கிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பெட்ரோல் வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிள் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து சர்வீஸ் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்னா சர்வீஸ் நீங்களே சர்வீஸ் சென்டர் நாங்கள் நம்மகிட்டே இருக்கோம். நம்மகிட்டே இருக்கு. கண்டிப்பாக நம்மளே பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் வந்து வெளியே வச்சிருப்போம். மேனுஃபேக்சரிங் இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஆம்பியர் பொறுத்தவரை சர்வீஸ் சென்டர் அவங்களே வச்சுருப்பாங்க. எல்லா இதுலையும் எல்லா பிரான்ச்சிலும் அவங்களே சர்வீஸ் சென்டர் வச்சிருப்பாங்க உங்களுக்கு. இதெல்லாமே செல்ஃப் ஸ்டார்ட். ஆ, இது செல்ஃப் ஸ்டார்ட் தான் உங்களுக்கு. இது நம்ம ஒன் டைம் நம்ம சார் இதில் கூகுள் மேப் இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இதில் இந்த ஹை மாடல் 1,58 அந்த மாடல் தான் உங்களுக்கு இருக்குது. லொக்கேஷன் ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடல் இல்லை. இந்த மாடல் இது 0 ஃபேஸ் 1 மாடல் இல்லைங்க. இதோட அப்டேட் மாடல் ஒன்று இருக்கு. இது வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அது கொஞ்சம் அதிகமாக 1,58 இருக்குது. 1,58 சரி. இது வந்து அதோட கம்மியாக இது 1,15 இந்த கிராமங்களில் ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக இது நம்ம கிராமங்களில் விவசாயங்கள் அதிகமாக நம்ம நம்ம ஊர் சத்தியில் கிட்டத்தட்ட 250 வண்டிக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம். ஓட்டிக்கலாம் ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். சரி, இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 மாடலுக்கு உங்களுக்குங்க. இப்போ நியூ அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க, ஃபேஸ் 2 மாடல்னு சொல்லி ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க, ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மெயினாக நம்ம ரிவர்ஸ் பண்ண நம்ம வண்டி தள்ள தேவை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம ரிவர்ஸ் சுவிட்சை ஆன் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பண்ணப்போ வண்டி ரிவர்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மெயினாக பிரேக் சென்சார் கொடுத்துருப்பாங்க. பிரேக் சென்சார் பிரேக் சென்சார் இருக்குன்னா நம்ம வண்டி எங்கள் பசங்க ஏறி உட்காந்துருந்த மாதிரி முறி கூட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம சத்தம் தெரியும். ஆமாம் ஆமாம். வண்டி முறி கூட கீழே போய் விழுந்துடும் வண்டி. ஆமாம் ஆமாம். அப்போ நம்ம பிரேக் நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிங்க லாக் பண்ணி நம்ம லாக் பண்ணி வச்சு பிரேக் சென்சார் வண்டி யாரும் மூவ் பண்ண முடியாது உங்களுக்கு. இப்போ வண்டி ஆனில் தான் இருக்குங்க. ஆனால் வண்டி யாரால் மூவ் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி தாங்க. அந்த மாதிரி யாரும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நாள் 3 நாள் அது வண்டி எடுக்க மாட்டேன் சொன்னால் நம்ம ட்ரிப் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய்க்கலாம் உங்களுக்கு. ஓ அப்படிங்களா, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? நம்ம இந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் ஆஃப் வச்சு போய்க்கலாம். ஓ அப்படி பேசிட்டு போயிட்டாங்கன்னா வண்டி நம்ம பெட்ரோல் டிரைவ் இன்ஜினியர் நமக்கு இதாக ஓஹோ ஓடாது அப்படியே பேட்டரி வந்து நம்ம கம்மியாகாமல் இருக்கும். கம்மியாகாமல் இருக்கும் அப்படியே உங்களுக்கு அதே மாதிரி சார்ஜ் குறையாமல் சார்ஜ் குறையாம அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நம்ம முன்னாடி வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நம்ம அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைட் ஏரியா அமைச்சுட்டா டிக் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இல்லை. ஆ, பேட்டரி மட்டும் தனியாக என்ன மாதிரி இந்த மாதிரி கேட்குறீங்க? சிங்கிள் பேட்டரி நம்ம ரிமூவபிள் டைப் தான். ஒவ்வொருத்தர் நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே இருப்பாங்க, ஆட்டோமேட்டில் இருப்பாங்க, கடை வீட்டில் இருப்பாங்க. அவங்களால கீழே சார்ஜர் போட முடியாது. அப்படிங்கும்போது நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டில் போட்டுக்கலாம். வீட்டில் ஒடி போட்டுக்கலாம். திரும்பும்படி மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஈஸியாக தான். அந்த ரெண்டு கிளாம்பு மட்டும் நம்ம கழட்டின போதும் உங்களுக்கு ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி. இந்த என்ன ஒரு பேட்டரி மட்டும் பேட்டரி மட்டும் நம்ம தனியாக வாங்குற மாதிரி 30 ரூபா வரும். 4000 ரூபா.
சரி, இந்த பேட்டரி இப்போ வண்டியில் போட்டு கொடுத்துருந்து வச்சுக்கோங்க. இது எத்தனை வருஷம் வரும்? 3 வருஷம் வாரண்டி கொடுக்கும். 2 வருஷம் எக்ஸ்டர்னல் வாரண்டி கொடுப்போம். லோட் அதிகம் வச்சு போகும்போது உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகாது. கண்டிப்பாக ட்ராப் ஆகாது. ஏன்னா வந்து வெயிட் கம்பல்சரி உங்களுக்கு ஈக்குவலாக தான் கொடுத்துருக்கோம். நம்ம ஹை வெயிட் வச்சு தான் உங்களுக்கு ட்ராப் ஆகுங்க. நம்ம 180 வெயிட் வரையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். 3 பேர் நம்ம உட்காந்து போகிறோம் தான். 3 பேர் உட்காந்து போகலாம். கண்டிப்பாக உங்கள் 3 பேர் தாராளமாக உட்காந்து போகிறோம். ஃபேமிலி கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். இல்லை இல்லை, அப்படி பார்த்தாலுமே பெட்ரோல் வெஹிக்கிலே உங்களுக்கு அந்த ரேஞ்சு தான் வருது. இப்போ 1 லட்சம் ஒரு பக்கம் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி வருங்க. அதுக்கு இது பெஸ்ட்டான இருக்கும் தெரியுது. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்கும்போது நீங்கள் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுங்க. மறுபடியும் பெட்ரோல் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெட்ரோல் இன்வெஸ்ட் பண்ணுற காசு நீங்கள் டீவ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னொரு சில டவுட் கேட்குறேன். இப்போ நம்ம ஊர் ஒரு ஊருக்கு போகிறோம். இப்போ அந்த வெளியூரில் நம்ம போய் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கங்கே அந்த சார்ஜரை வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம இதை வீட்டில் வேணும் நம்ம போட்டுக்கலாம். இன்னொரு 2 or 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் பங்க் மாதிரி எலக்ட்ரிக்கல் பங்க் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இப்போ வந்து அதெல்லாம் ஃபியூச்சர்ஸ் வந்து எனக்கு மற்ற வெளிநாட்டிலே வந்துருச்சு. அப்படின்னா ஒரு ஃபியூச்சர்ஸாக கண்டிப்பாக நமக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி பெட்ரோல் பங்க் மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் பங்க் உங்களுக்கு வந்துருங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். இதாவது நம்ம வந்து நம்ம கடை லொகேஷனை வந்து நம்ம கீழே பின் பண்ணிடுறோம். Ampere Electric Scooters by Greaves. For bookings, contact Future Motors, Gobi Main Road, Royal Enfield Showroom, Arihil, Satyamangalam, 4 95971 87037.